श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं महयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे मङ्गलसूत्रताम् अद्भुतमान அதிமானுஷத்துவத்தில் ஆழ்வான் நமக்கு போதிக்கின்ற பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய அனுபவத்தை பற்றி சொன்ன வாஸ்தவம், அதில் வரைச்சு தர்மாதர்ம விவேகங்களை பற்றியும் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். அதை நாம் இப்போ பார்க்குறோம். யத்தத்வத்ப்ரியம் ததிஹ புண்ணியமபுண்ணியமன்யதே நான்யத்தயோர்பவதி லக்ஷணமத்ர ஜாது தூர்த்தாயிதம் தவ ஹி யத்கில ராசகோட்சாம் தத்கீர்த்தனம் பரம பாவன பாமனந்தி யத்ததே த்வத்ப்ரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் மன்யது யத்வத்ப்ரியம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். லோகத்துல புண்ணியம் பாப்பம் என்பதற்கு வரையறை டெஃபினிஷன் என்னன்றது முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாரும் சொல்ற மாதிரி அது என்னன்னு எல்லாரும் யோசனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொல்றேன். என்னதுன்னா சத்தியம் வத தர்மம் சர என்றெல்லாம் சொல்லியிருக்கு. உண்மை பேச வேண்டும். உண்மை பேசினாக்க உண்மை அது புண்ணியமான ஒரு காரியம். தர்மம் சர தர்ம காரியங்களை அனுஷ்டானம் பண்ணணும். தர்ம காரியங்கள்ன்றது அன்னதானம் பண்றது, வித்யாதானம் பண்றது, ஜனங்கள் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கிறதுக்காக தீர்த்தங்கள் கிணறு குளங்கள் இவைகள் எல்லாம் வெட்டுறது. இது இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் விஸ்வம் பிபர்த்தி புவனசேனாபி என்றெல்லாம் வேதமே சொல்லுகின்றது. இஷ்டாபூர்த்தம் என்று சொல்லக்கூடியது கணர் வெட்டுவது, குளம் கட்டுவது, பிறகு பேருக்கு நிறைய நல்ல காரியத்தை பண்றது, கஷ்டத்துல இருக்கிறவளுக்கு அவளுக்கு அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த காரியத்தை பண்றது, இதெல்லாம் தர்ம காரியம். இப்படி இந்த தர்ம காரியத்தை பண்ணுவனாக்க நமக்கு புண்ணியம் நிறைய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில காரியங்களை பாப காரியம்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பாப காரியங்கள் என்னென்ன? ஸ்வர்ணஸ்தேயம், சுராபானம், பரஸ்திரீ கமனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸ்வர்ணம் ஸ்வர்ணத்தை திருடுவது, தங்கத்தை திருடுறது, அந்த பிறர் பொருளை தன் பொருளாக எண்ணிக்கொள்வது இருந்துருக்க அதுதான் பாப்ப காரியம், அதுதான் திருடுன்றதுக்கு பேரு. தானத்துக்கும் திருடுவதற்கும் ஒரு தனித்தனியா ஒரு டெபினிஷன் சொல்லிருக்கு. தானம்ன்றது என்னன்னா ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் தானம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு வஸ்து இருந்துருக்கு, இந்த வஸ்துவை நம்ம பிறருக்கு கொடுக்குறோம், அந்த பிறருக்கு தானமாக கொடுக்கச்சே அந்த வஸ்து பேர்ல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வத்வம் என்னுடையது அந்த உரிமை இருக்க அந்த உரிமையை விலக்கி கொண்டு அந்த பிறருக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவளுக்கு அந்த வஸ்துவை எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கக்கூடிய நிலையில அதுக்கு ஒரு உரிமையை கொடுக்கறது இருக்க இதுதான் வந்து தானம் என்று சொல்லப்படுது. அதாவது இது டிரான்ஸ்ஃபர், அந்த வஸ்து மேல நமக்கு இருக்கிற ரைட்ஸ் எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இருக்க நம்ம விரும்பி கொடுக்கறது இருக்க அதுதான் தானம். ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் தானம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல இதை கொடுத்துட்டு
அப்ப சொல்லச்சே நம்ம என்ன சொல்லணும்னாக்க, துப்பியமிதம் சம்பிரததே நமஹா. என்ன அந்த பூமியோ வஸ்துவோ என்னவோ பணமோ காசோ எது இருக்கோ அந்த துப்பியம், யார் ஒரு கோத்திரம் சர்மா அவளை சொல்லி அவரின் பொருட்டு இது நமமா, எனக்கு இனிமேல் இதுல உரிமை இல்லை என்பது நமமா என்பதையும் சேர்த்து சொல்லணும். இப்படி சொல்றதுதான் தானம்னு சொல்லப்படுகிறது. திருடும் என்னன்னு கேட்டாக்க, பரஸ்வம், பிறருடைய சொத்தை அவளுடைய அனுமதி இல்லாமலேயே தன்னுடையதாக எண்ணுவது, தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு அதுக்கு திருடுன்னு பேர். சொத்து நம்மளுடையது இல்லை, பிறருடைய சொத்து, பிறருடைய அனுமதியும் இல்லை, போனா போயிட்டு போறது நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அவ சொல்லவும் சொல்லாத, தன்னுடையதாக அதை எடுத்துக்கிறது இருக்க இது திருடுன்னு சொல்றோம். இந்த திருடு பெரிய பெரிய தப்பான செயலாக அதர்மத்துல முதன்மையானதாக சொல்லப்படுகிறது. நஹிம்சா சர்வாபூதானி, பிராணி வதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இதுல கூட அர்ஜுனன் யுத்தத்துல வரச்சு என்னை எல்லாரும் பழித்தா கூட பழித்து கொள்ளட்டும், யுத்தத்தில் புறமுதுகிட்டு போகிறான் என்று பழித்தாலும் பழித்து கொள்ளட்டும், ஆனால் என் எதிரே நிற்கின்ற பிதாமகர் ஆச்சாரியராக இருக்கிற துரோணாச்சாரியர், சகோதர உறவுல இருக்கிறவர்கள், மாமன்மார் உறவுல இருக்கிறவர்கள், மைத்துனன்மார் உறவுல இருக்கிறவர்கள், இப்படி பல உறவுல இருக்கிற இத்தனை பேரை நான் வதம் பண்ணி அதனால எனக்கு ஒரு புகழ் வருதுன்னாக்க, அந்த புகழை காட்டிலும் வேற ஒரு அதர்மமானது வேற எதுவுமே இல்லைன்னு அர்ஜுனன் சொல்றான். இப்போ தர்மம் அதர்மம்ன்றது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. சுவர்ணஸ்தேயம், சுறாபானம், சுறாபானம் இது சாப்பிட்றதற்கு அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி பரஸ்திரீ கமனம், பிறர் மனைவியை அவரிடத்துல தப்பா நடந்து கொள்வது இருந்துருக்க அது பெரிய தோஷமான விஷயம். இப்படியெல்லாம் சாஸ்திரத்துல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது எல்லாமே, அதாவது அதெல்லாம் அதர்மம்னு டெபினிஷன். இப்ப தர்மாதர்மத்துக்கு டெபினிஷன் எப்படி சொல்லிருக்கு, இதுக்கு மேல ஒரு கேள்வி. இந்த தர்மம் அதர்மம், தர்ம காரியம் பண்ணா புண்ணியம் வருது, அதர்ம காரியம் பண்ணா பாப்பம் வருது. புண்ணியம் பாப்பம்ன்றது என்னது? இது புண்ணியம்ன்றது எதனா ஒரு வஸ்துவா, பாப்பம்ன்றது எதனா வஸ்துவா? அந்த புண்ணியம் பாப்பம்ன்றது நேரடியாக பலன் கொடுக்க வல்லதா என்று கேட்கணும். இப்போ பாப்ப காரியத்தை பண்ணமானா பாப்பம் வரும், பாப்பம் வந்தாக்க நமக்கு அனர்த்தம் வரும், அனர்த்தம்ன்றது பலவிதமான துக்கங்களை உண்டு பண்றது. இப்ப சுகம் துக்கம் இதுக்கும் ஒரு டெபினிஷன் இருக்கு. சுகம் அனுகூலத்தையா வேதனையும் சுகம், பிரதிகூலத்தையா வேதனையும் துக்கம். நமக்கு அனுகூலமாக நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததாக இருக்கிறதாக ஒன்னு நினைச்சோமானாக்க அது சுகம், பிரதிகூலத்தையா வேதனையும் துக்கம். நமக்கு எதிராக நாம நினைக்கிற எண்ணத்திற்கு எதிர்மறையாக இருக்கிறதா இருக்கு அதுக்கு துக்கம்னு பேரு. ஒருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு துக்கமாகவும் இருக்கலாம், ஒருத்தருடைய துக்கமே இன்னொருத்தருக்கு சுகமாகவும் இருக்கலாம். அந்த சுக துக்கம்ன்றது இருக்க அவரவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் இருந்துட்டு இருக்கும். நாம சாதாரணமாக இருந்துட்டு இருக்கிற ஜனங்கள் வாசல்லையே ஒரு வீடு வாசல் இல்லாத நடு தெருவிலேயே படுத்துக்கிறவாளா இருக்கிறவாளுக்கு ஒரு கூரை வீடு கிடைச்சதுன்னா கூட ஒரு பெரிய பங்களா கிடைச்ச மாதிரி அவனுக்கு சந்தோஷம்தான். ஆகையால அவன் அதை பத்தி விசாரம் பண்ண பெரிய சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருப்பான். பெரிய பணக்காரனா இருக்கிறவன் ஒரு நாள் அதே நாள்ல அந்த இடத்துல இவன் இந்த கூரை வீட்டிலேயே இவன் பக்கத்துல படுத்துக்கிற மாதிரி ஒன்னு இருந்ததுன்னாக்க, ஒரு வேளை தங்குற மாதிரி இருந்ததுனாக்க அதையே அவன் நரக்கமாக பாவிப்பான். வஸ்துதாக பார்த்தோம்னாக்க ஒரே விஷயம்தான், அது ஒத்தனுடைய திருஷ்டியில அவனுக்கு அனுகூலமா இருந்துட்டு இருக்கிறதுனால அது சுகமாக இருந்துட்டு இருக்கு, இன்னொத்தனுடைய திருஷ்டியில அவனுக்கு பிரதிகூலமா இருக்கிறதுனால அது துக்கமாக இருந்துட்டு இருக்கு.
இப்படி சுக துக்கம்ன்றதே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலைப்பாடு ஏற்படுறது. இப்ப லௌகிக்கமா இருந்துருக்கான், பணம் சம்பாதிக்கிறான், பணம் சம்பாதிக்கிறதுலயே நோக்கு உடையவனாக இருந்துருக்கிறவனுக்கு ரெண்டு நாள் அந்த பணம் சம்பாதிச்சு விட்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருந்தாக்கா இவ்வளவு ரூபா போயிட்டே போயிட்டேன்னு அவனுக்கு அந்த ரூபா போனத்தை தான் சொல்லி சொல்றான். இதே மீதி பேர் பெருமாள் கைங்கரியமே புருஷார்த்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ஒரு ரெண்டு நாள் அதாவது பெருமாள் கைங்கரியம் பண்ணினாக்கா ஒரு பெரிய மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படுறது, அதுவே சுகமாக இருக்கு. ஒருத்தருக்கு சுகமாக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு துக்கமாக இருக்கிறது. இது லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அதில் சுக துக்கங்களோ புண்ணிய பாப்பங்களோ, இந்த புண்ணியத்தினால சுகம் வரும், பாப்பத்தினால துக்கம் வரும்னு சொல்லி சொல்லிருக்கோம். அந்த புண்ணியமும் பாப்பமும் நேரடியாக சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க வல்லதா? இது அடுத்த கேள்வி. புண்ணியமோ பாப்பமோ நேரடியா, அது அச்சேதனம். ஸ்ரீபாஷ்யகாரர் சொல்ற, அச்சேதனம் கர்ம க்ஷணத்வம்சி காலாந்தர பாவி பலசாதனம் பவிதும் அர்ஹதி நான் பவிதும் நார்ஹத்தின்னு சொல்லி சொல்ற. அச்சேதனமானது ஒரு கர்மா, புண்ணியம் பாப்பம்ன்ற கர்மா இருந்துட்டு இருக்க, இது அச்சேதனம். இந்த கர்மா முடிஞ்ச உடனே க்ஷணத்வம்சி, அது உத்தர க்ஷணத்துல அந்த கர்மா போயிடுத்து. ஆனா பலம் எப்ப வருது? காலாந்தர பாவி. இன்னி தினத்துல ஒரு அன்னதானம் ஒத்தம் பண்றான், ஒத்தன் தீர்த்த வித்யாதானம் பண்றான், இப்படி எல்லாம் பண்றான். உடனே நாளை காலத்திலயே இந்த அன்னதானம் பண்ணதுக்கு உண்டான பலன் இவனுக்கு வந்துட போறதானா? இல்ல, எப்பயோ ஒரு சமயத்துலதான் வரப்போறது, எப்ப வரும்னு நமக்கே தெரியாது. காலாந்தர பாவி. இப்போ இந்த கர்மாவே போயிட்டு, கர்மான்றது ஒவ்வொரு செயலும் ஒரு க்ஷண காலம் தான் இருக்குமே தவிர உத்தர க்ஷணத்துல அந்த செயல் போயிடுது. எல்லாம் சயின்ஸ் மாதிரிதான். இங்கேயும் உத்தர பூர்வ க்ஷணத்துல இருந்த செயல் ஆக்ஷன் இருக்க, அது போய் அந்த ஆக்ஷன் உத்தர க்ஷணத்துல வரக்கூடிய ஆக்ஷனுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ரெண்டாவது க்ஷணம் வந்துடுத்துனாக்கா முதல் க்ஷணத்துல இருந்திருக்கிற ஆக்ஷன் போயிடுறது. இப்படி இந்த கர்மான்றது செயலா போயிட்டு அப்படின்னால இது உத்தரோத்தர க்ஷணத்துல போயிடுறது, கர்மாவே இல்லாத போயிடுது. ஆகையால இது எப்படி பலன் கொடுக்கும்? பலமோ காலாந்தரத்துல வரக்கூடிய பலன், அப்பவே வரல. இப்ப இது கர்மாவனால, இந்த புண்ணிய பாப ரூபமான கர்மாவனால பலத்தை கொடுக்க முடியாது. அப்ப என்ன டெபினேஷன்? அப்ப புண்ணியம் பண்ணாக்க நல்லது நடக்கும், சுகம் வரும், பாபம் பண்ணாக்க துக்கம் வரும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப சாஸ்திரம் சொல்றது பொய்யா? இது என்னது? இதுக்குதான் இப்ப பதில் சொல்ல போறே ஆழ்வான். புண்ணியம் பாபம் என்பவை தானாக பலத்தை கொடுக்க வல்லவை அல்ல. புண்ணியம் பாபம் என்று சொல்லும் பொழுது புண்ணிய காரியத்தை பண்ணமானாக்க பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும். பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டதுன்னாக்க பெருமாள் பலத்தை கொடுக்கிறார், நமக்கு நல்லதை கொடுக்கிறார். பாப காரியத்தை பண்ணமானாக்க பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு சீற்றம் ஏற்படுகிறது. அப்படி சீற்றம் வந்ததுன்னாக்க அப்ப நமக்கு என்ன ஆகும்? பெருமாள் வந்து அவருடைய சங்கல்பத்தினால நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துறார். இதுதான் புண்ணிய பாப்பத்துக்கு டெஃபினிஷனே. இப்ப இதுல இருந்து இந்த டெபினேஷனை கொஞ்சம் மாத்தி சொல்லிடணும். இப்போ புண்ணியம் பாப்பம் என்பது என்னன்னு கேட்ட, பெருமாளுக்கு எதெல்லாம் பிரீத்தியானதாக இருந்துருக்கோ, பிரீத்திகரமாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் புண்ணியம், அவைதான் புண்ணியம். எந்தெந்த செயல்கள்லாம் பெருமாளுக்கு அப்ரீத்திகரமாக அவர் விரும்பாததாக இருக்கின்றதோ அவை எல்லாமே பாபம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் டெஃபினிஷன். சரி, சாமான்யமா சொல்லச்சே, பொதுப்படையாக சொல்லச்சே, எது புண்ணியம் எது பாபம், எதெல்லாம் பெருமாளுக்கு பிரீத்தி விளைவிக்கும் எதெல்லாம் பெருமாளுக்கு அப்ரீத்தி விளைவிக்கும், இது நமக்கு தெரியலையே. நாம என்ன பெருமாளையா நேர பாக்குறோம்? நாம நேர பாக்குறவாளுக்கு, நம்ம நித்தியம் நாம பழகின்றிருக்கிறவாளுக்கு, அந்த கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்ல குழந்தைகளுக்குள்ளேயோ இவாளுக்கெல்லாம் கூட இவாளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத நம்மளால சொல்ல முடியலையே. எந்த வேளை ஒரு வேளையில ஒண்ணு பிடிக்கிறது, இன்னொரு வேளையில அது பிடிக்காத போயிடுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே
பெருமாளை நம்ம பிரத்யட்சத்துல சேவிக்கல, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எப்படி நம்ம சொல்றது, அதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு, இது அடுத்த கேள்வி. அதுக்கு சமாதானமும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, பெருமாள் மீதி பேதர் மாதிரி மீதி பேர் மாதிரி இல்லை, தனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றத லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேரு. முக்த தசையில இருந்துருக்கிறவாளுக்கு பெருமாளை நிறைய பார்க்க போறா, பார்க்கட்டு அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது தெரிய போறது. இந்த மாதிரி நம்மள மாதிரி இருந்துருக்கிறவன் சம்சாரத்துல இருந்துருக்கிறவன் இவானுக்கு பெருமாளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றத சாஸ்திரம் சொல்றது. எஸ் நிஸ்வசித்தம் வேதகான்னு சொல்றது, பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருப்பது வேதம். இந்த வேதம் சொல்றது எது எதெல்லாம், எதெதெல்லாம் தர்ம காரியமோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாம் பெருமாளுக்கு பிடித்தனவை, எதெதெல்லாம் அதர்ம காரியமோ அவையெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்காதவை. இப்ப சத்தியம் வதா தர்மம் சரான்னு சொல்றதுல இருக்க இதெல்லாம் பெருமாளுக்கு பிடிச்சது. இப்போ அதே மாதிரி நஹிம்சா சர்வாபூதானி நகளஞ்சம் பக்ஷயேத்து நசுராம் பிபேத் இப்படி எல்லாம் சொல்றது இருந்துருக்க இவையெல்லாம் வந்து பெருமாளுக்கு பிடிக்காத காரியம், இதெல்லாம் அதர்மமான காரியம். இந்த சாஸ்திரத்தை கொண்டு பிடிச்சது பிடிக்காததுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டோம். இப்படி சாஸ்திரத்தை கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லயே கூட புராண இதிகாசங்கள்ல சொல்லச்சு, உலகத்தார் பழிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறவை எல்லாமே கூட பெருமாள் விஷயத்துல அது பிரீத்தியானதாக இருந்ததுன்னாக்க அதுவேதான் புண்ணியம் என்பதாக சொல்லப்படுகிறது. இததான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறேன். தத் புண்ணியம் அந்நது அப்புண்ணியம். கண்ணனை பார்த்து சொல்லி சொல்ற, அப்பா கண்ணா இந்த லோகத்துல உம்முடைய அவதார திசையில உமக்கு எது பிடித்ததாக இருந்துருக்கோ அதுதான் புண்ணியம். அந்நது அப்பிரியம் மீதி எல்லாமே உனக்கு பிடிக்காதது, உனக்கு பிடிக்காததுன்றது எது ஒன்று உண்டோ அதுதான் அப்புண்ணியம், அதுதான் புண்ணியம் இல்லாதது பாபம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னார். இப்போ உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னாக்க திருடுவதுன்றது இருக்க, இது ஒரு பெரிய பாபமான ஒரு விஷயம். இந்த பாபமான விஷயத்த கண்ணன் பண்ணேர்னாக்க அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதான விஷயம், அதுவே புண்ணியமான விஷயமாக ஆயிடுதுதான். என்னது திருடுறதுன்றது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் ஒண்ணு. நான் திருடினாக்கா தப்பில்லை, அவன் திருடினாக்க அதாவது வேற ஒருத்தர் திருடினாக்க அது தப்பா, இப்படி ஒரே விஷயத்த போய் எப்படி சொல்ல முடியும்? இப்ப நாம ஒண்ணு பண்ணமானாக்கா தப்பில்லை, இன்னொருத்தர் பண்ணா தப்புன்னு சொல்லி சொல்றது இருக்க, இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் ஏற்படுறது. இப்ப இதுவே லோகத்திலேயே நாம பாக்குறோம், கொலை பண்றதுன்றது ரொம்ப தப்பான ஒரு காரியம். அந்த கொலை பண்றதையே ஒரு ராஜா வந்து தப்பு பண்ணவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான், மரண தண்டனை விதிக்கச்சே அந்த மரண தண்டனையே ஒருத்தன் எக்ஸிக்யூட் பண்றான். இப்ப அவனுக்கு அந்த பாபம் வருமா, யாருக்கு வரப்போறது? அது அவனுக்கு அந்த பாபம் வருமா? அவன் ராஜசாசனத்தை அவன் பண்ணிருக்கான், நிறைவேற்றிருக்கான், அதனால அவனுக்கு அந்த பாபம் இல்லை என்று தானே நம்ம சொல்லணும். அப்போ இதே மாதிரிதான் யுத்தத்துல சண்டை போடுறான், சண்டை போட்டு எதிரியினுடைய படைகளை துவம்சம் பண்றான், அப்படி துவம்சம் பண்ணச்சே அதனால எத்தனையோ ஹிம்சைகள் பிராணிவதங்கள்லாம் ஏற்படுறது. அந்த பிராணிவதங்கள் ஏற்படுறது இருக்க, அது என்ன, அதுவும் வதம் தானே, அதனால அவளுக்கெல்லாம் பெரிய பாப்பம் வந்துருமா என்று ஒரு கேள்வி வருது. அப்ப அதுக்கு சொல்லச்சு, இத்தனை ஜனங்களை ரக்ஷணம் பண்றதுக்காக அதனால ஒரு மீதி பேர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல க்ஷேமம் ஏற்படுறதோ இல்லையோ, இத்தனை ஜனங்களை ரக்ஷணம் பண்றதுக்காக யாரோ சில பேரை தானே வதம் பண்ற,
ஆகையால அந்த இடத்துல தப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமாக இது ஒரே காரியமே ஒரு விஷயத்துல வரச்சே நல்லதாக முடியறது, இன்னொரு விஷயத்துல வரச்சே அதுவே கெட்டதாக முடியறது, விபரீதமாக சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கிறபடினால இந்த நவநீத சோரம்ன்றது திருடுவதுன்றது இருக்க அது பெருமாள் பண்ணேர். அந்த பெருமாள் பண்ணினாலும் அதுவே எல்லாருக்கும் போக்கியமாக இருந்தது, அதை தான் வந்து எல்லாரும் கொண்டாடுறா என்பதாக சொல்லி சொல்றோம். இப்ப பெருமாளுக்கு பிரியமானதுன்றதுனால இது சொல்றது. பெருமாளை சொல்லு, பெருமாள் மண்ணு சாட்டுகிறான். அந்த மண்ணு சாட்டது உடனே மீதி ஜனங்கள் எல்லாம் பார்த்து, எல்லாரும் பார்த்து, குழந்தைகள் எல்லாம் பெருமாள் கண்ணான் விளையாடிட்டு இருக்கேன் விளையாடிட்டு இருக்கச்சு. அங்க மண்ணு சாப்பிடுற சின்ன வயசு, 2 வயசு 3 வயசு, இந்த பையன் மண்ணை சாப்பிட்டுட்டான்னு சொல்லி சொன்னான். அங்க இருக்கிற குழந்தையெல்லாம் வந்து சொல்லி சொல்றாளாம், ஆயிதே சகலைர் விநிச்சிதே விமதிஷ்டே த்வதனம் வேதாரியதாம் இதி மாத்ருபிபர் விபர்சிதோ முகம் விகசத் பத்மநிபம் யதாரயஹ. இந்த மண்ணை சாப்பிட்டுட்டான் கண்ணன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்ற, நான் பார்த்துந்தேன் நான் பார்த்துந்தேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றா. சொல்லி சொன்ன ஆயி துர்வினயாத்மக பயா அம்மா குழந்தைய வெய்யறாளாம், துர்வினயாத்மகன்னு வெய்யறா, யார துஷ்டப்படவா அப்படின்னு குழந்தைய வெய்யறாளாம். துவயா கிமு மிருத்சாபத்தவத்சபக்ஷிதா, அந்த மண்ணு நீ சாப்பிட்டதா, உன்னால சாப்பிடப்பட்டதா மண்ணுன்னு கேக்குறான். ஈதி மாதிரம் தீரம் விபோ விததாந்தம் பிரதிஜேஹசன்னே. சிரிச்சுண்டே கண்ணன் சொல்றேரா, நான் சாப்பிடவே இல்லம்மா, மண்ணே சாப்பிடல, நான் ஒன்னும் பண்ணலன்னு கண்ணன் சிரிச்சுண்டே சொல்றேரா. இப்ப இங்க ரெண்டு தப்பு, ஒரு தப்பு மண்ணு சாட்டது தப்பு, சாட்டதோட மாத்திரமில்ல மண்ணை சாப்பிடலன்னு பொய் சொல்றது இருந்துட்டு இருக்க அது இன்னொரு பெரிய தப்பு. அப்போ நான்றுதம் வதேத்துன்னு சாஸ்திரம் சொல்றதுக்கு இந்த கண்ணன் அன்றத வதனம் பண்ணிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். இப்ப உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இவன் பண்ணது தப்பு இல்லையா? இத பார்த்த உடனே அப்ப எல்லாரும் சொல்றா, இவன் சாப்பிடலன்னு, இவன் நன்னா சாப்பிட்டான் நான் தான் பார்த்துந்தேன்னு அங்க குழந்தைகள் எல்லாம் சொல்றது. இவனா நான் சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்லி சொல்றான். இந்த சின்ன குழந்தையா இருக்கான், குழந்தைய வாய திறந்து பார்ப்போம்னுட்டு ஆயிதே சகலைர் விநிச்சிதே விமதிஷ்டே த்வதனம் விதாரியதாம். ஒண்ணு அவா சொல்றது பொய்யா இருக்கணும், இல்ல நீ சொல்றது பொய்யா இருக்கணும், யார் சொல்றது பொய்யன்றத நீ வாய திறந்து காமிச்சியானாக்கா தெரிஞ்சு போயிடும்னு அந்த குழந்தைய முகத்தை பிடிச்சுண்டு, மோவா கட்டைய பிடிச்சுண்டு அந்த அம்மா வாய திறக்கிறாளாம். யசோத பிராட்டி திறந்து பார்த்தா வாயுள்ள மண்ணு தானே இருக்கணும்னுட்டு அவ பாக்குற, மண்ணு சாட்டம்தான் மண்ணு இருக்க போறது, இல்லைன்னாக்கா சுவாபாவிகமா இருக்க போறது, அதுதான் பாக்குற. கலசம் போதிசா இனம் போனா பர வைகுண்ட பதாதிவாசினம் சுவபுரஸ்டாத்மகம் கதிதாத்வாம் நததர்ஷசாமுகே. ஸ்ரீ வைகுண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த திருவாயர் வாடியில கண்ணன் வாய மொவாக்கட்டைய பிடிச்சுண்டு வாய திறந்துண்டு யசோத பிராட்டி வாய ஆன்னு பாக்குறாள், அது உள்பட எல்லாம் அந்த வாயுள்ள பாக்குறாளாம், கண்ணன் வாயுள்ள பாக்குறாளாம். இப்ப கண்ணன் பொய் சொன்னதா மெய் சொன்னேரா? கண்ணன் பொய் சொன்னது அது அதர்மமா இது தர்மமா? இந்த கண்ணன் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அவளுக்கு காண்பிச்சேர அது தர்மமா, இவர் பொய் சொன்னது தர்மமா? இதை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கோ. இப்படி நம்மளுடைய யோசனைக்கு ஆழ்வான் விட்டுறு. எதெல்லாம் கண்ணனுக்கு பிரியமாக இருந்துருக்கோ இதான டெபினேஷன் சொல்றோம், புண்ணியத்துக்கும் பாப்பத்துக்கும் டெபினேஷன் சொல்றோம். எதெல்லாம் கண்ணனுக்கு பிரியமாக இருக்கும்னா இந்த இடத்துல பொய் சொல்றதே, பொய் சொல்றதே அவருக்கு பிரியமாக இருந்துருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல காண்பிச்சதாக இருந்தாலும் கூட அந்த பொய் சொன்னதே கூட அது தப்பாக ஆகாது, அது சத்தியமாக அதுவேதான்
பகவத் பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது அதுவேதான் புண்ணிய காரியமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்ற. இதே மாதிரி பாப்புக்கணும், இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கா, ஐயோ பாவம் சின்ன பொண்ணு திருவாயிர்பாடியில இருந்துட்டு இருக்கிறவள், அவள்கிட்ட போய் ஏமாத்துறேர் இவர் போய், இந்த மாதிரி நீ கொண்டு வா நீ கொண்டு வந்து எனக்கா உனக்கு நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு எல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லி வார்த்தைய பசப்பு வார்த்தைய சொல்லிட்டு அந்த பொண்ணுண்ட ஏமாத்துறேர் அவ. அப்படி ஏமாத்தினால அவள் போய் தன் கலை கையில இருந்துட்டு இருக்கிற வளையெல்லாம் கைட்டி கொடுத்து, இந்த கைட்டி கொடுத்துட்டதுனால அப்புறம் எங்கம்மா போச்சு அப்படின்னா, இவன் தான் கைட்டி கொடுத்துட்டான் அவன்கிட்டதான் கொடுத்துட்டேன்னா இது பெரிய ஒரு இது என்ன ஆகும், இது சொர்ணத்தையத்துக்கு சமானமா ஆயிடுறதோ இல்லையோ, இதனால தோஷம் வந்துடுறதா என்று கேட்டா தோஷமே இல்லை. ஒரு குழந்தை அதே ஒரு நாகப்பழம் விற்கிறா, அந்த விக்கிரவனுக்கு ஒரு பிரீத்தியினால தத்தி தத்தி கொண்டு வந்து கை நிறைய கொண்டு வந்து நெல்லு போடுற, அந்த கூடையில போட்ட உடனே அந்த நெல் மொத்தம் பார்த்தோம்னாக்கா அப்படியே தங்கமா ஆயிடுறது. அப்போ கண்ணன் விஷயத்துல இதெல்லாம் போய் ஒரு தப்பா ஆகுமா என்று சொல்றார். இன்னொரு விஷயம், கண்ணன் வந்து பிறருடைய எண்ணத்துல தூர்த்தனுடைய செயலாக இருந்தாலும் கூட கண்ணன் பண்றதுனால அது தூர்த்த செயலாக ஆகாதுன்னு சொல்லி சொல்றார். இது முக்கியமாக சொல்லக்கூடியது கண்ணனுடைய ராசக்கிரீட சமயத்துல சொல்றது. இவர் வேணுகானம் பண்றார், வேணுகானம் பண்ணச்சே எல்லாரும் எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துடுறா. இப்படி ஓடி வந்துட்டாள்னாக்க அப்ப சில பேர் குழந்தைகளுக்கு தண்ணியம் கொடுத்துட்டு இருக்கா, அந்த குழந்தைகளை அழாழ விட்டுட்டு ஓடி வரா. கணவன்மாருக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு ஓடி வரா. மாமனார் மாமியாருக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு ஓடி வரா. இப்படி ஒரு சுவதர்மத்தை விட்டுட்டு ஓடி வரா அவா அத்தனை பேரும். இத்தனை பேரையும் காம வசத்தினால கண்ணன் தன் விஷயத்துல இழுத்துக்கிறதுனால கண்ணனுக்கு பிரம்மச்சரியத்துக்கு எதனா பங்கம் வருமா என்று ஒரு கேள்வி. இதுக்கு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல அற்புதமாக சொல்லு சொல்ற, விமோகனே வல்லவகேகினி நாம் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம் சம்பத்யதே பாலக ஜீவனம் யதே சத்யேனயேனைவ சதாம் சமக்ஷம். இதெல்லாம் இடையர்களுடைய அந்த திருவாயிர்பாடியில் இருக்கிறவர்களுடைய கோபர்களுடைய மனைவியாக இருந்து அத்தனை பேரும் கண்ணனோட சேர்ந்து இருந்தா கூட அந்த கண்ணனுடைய பிரம்மச்சரியத்துக்கு பங்கமே வரவில்லை என்பதாக சொல்ற. இப்ப மகான்கள் அந்த பார்த்துட்டே இருந்து இந்த பிரம்மச்சரியத்துக்கு திருஷ்டாந்தம், பெருமாளுடைய பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வரலன்றது எப்படி தெரிஞ்சது? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையோ பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வந்துட்டும்னு நினைச்சிட்டு இருக்கலாம்னு. இங்க இந்த இடத்துல என்ன நடக்கிறது? பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வந்துரும்ன்றதுக்கு என்ன எண்ணம், பங்கம் வரலன்றதுக்கு என்ன பிரமாணம், ரெண்டும் பார்க்கணும். தாவதே வகிருத மண்டனே கலித கஞ்சுளி கோச்ச மண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தராசகல சுந்தரி யுகளமிந்தரா ரமண சஞ்சரன்னு மஞ்சுளம் ததனுராச கேளி மயி கஞ்சனாபசமுபாததா. இத்தனை பேரா அத்தனை பேரா 500,000 பேர் வந்திருக்கான் கண்ணன் வேணுகானம் பண்ண உடனே. 500,000 பேரும் வந்த உடனே கண்ணனுக்கு ஒரு பெரிய உற்சாகம். தாவதே வக்ருத மண்டனே கலித கஞ்சுகி குஜ மண்டலே கஞ்சுலீக குஜ மண்டலேன்னு எல்லாரும் சொக்கா போட்டு இருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, பிரமாதமா இருந்துட்டு இருக்கா. இந்த அலங்காரத்தோட இருந்துட்டு இருக்கச்சே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே
அவன் காதுல எல்லா பூஷணம் போட்டு அந்த பூஷணங்கள் எல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இந்த ஜிமிக்கு தொங்கிட்டு இருக்கு. இந்த ஜிமிக்கு தொங்குன்றது கன்னத்துல ஆடுறது, கன்னத்துல பிரதிபலிக்கிறது. அது அப்படியே பட 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 படன்னு கன்னத்துல மினு மினுன்னு இருந்துட்டு இருக்காதான் இந்த யவன பொண்கள். மொத்த பேரும் சூழ்ந்துட்டான். யுவதி மண்டலே தபரி மண்டலே கண்ணன் ஒத்தனா இருந்துட்டு இருக்கான். இத்தனை பேரும் சூழ்ந்து நிக்கிறாளா. அப்போ சகல சுந்தரி யுகள மிந்திரா ரமண சஞ்சரன்னே மஞ்சுளம் ததனு ராச கேளி மயி கஞ்சனாபசமுபாத. உடனே என்ன பண்ணிடுறான், அத்தனை பேருக்கும் நடுவுல ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒவ்வொரு கண்ணனா இருந்துட்டு ஒவ்வொருத்தர் கையையும் கோத்துண்டு அவர் உற்சாகமாக எல்லாரோடையும் குறவை கோத்து ஆடுறாரு. இப்ப என்ன பிரம்மச்சரியம் இருக்குமா இருக்காதா? பிறர் மனைவிய நாம மனசால அவ நன்னா இருக்கான்னு நாம நினைச்சாலே நமக்கு பாபம். நம்மளுடைய பிரம்மச்சரியத்துக்கு ஒரு காலித்தியம் ஏற்படுறதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. இத்தனை பேர் மனைவியும் இங்க வந்து நிக்கறா, வந்து நின்ற பிற்பாடும் அவளோட கைய கோத்துண்டு அவளோட ராசக்கிரீட பண்றேன்னா இது தப்புதானே? இது இது நம்ம திருஷ்டியில தப்புதான். வாசுதேவ தவ பாசமான மிக ராச கேளி ரச சௌரபம் தூரத்தோபி கலு நாரதாகதீத மாகலைய குது காகுலா வேஷபூஷண விலாச பேஜல விலாசி நீ சத சமாவிருதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோ ததுர மண்டலி. இல்ல என்ன ஒரு வேடிக்கைன்னா, நல்லக்காரி யாகம் எல்லாம் பண்ணமானாக்க தேவதைகள் எல்லாம் வந்துருவாளாம் அந்த யாகத்தை பாக்குறதுக்கு. நல்ல காரியம் பண்றதுனால பெருமாள் எழுந்திருளினர்னாக்கா பிரம்மோத்சவத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லா தேவதைகளும் வந்துருவாளாம். அந்த பிரம்மோத்சவத்துல தேவதாஹ்வானம்னு சொல்லி சொல்றது, பேரி தாடனம்னு பண்ணுவா. அந்த பேரி தாடனம் பண்ணி இந்த எம்பெருமானுக்கு இன்னையில இருந்து ஆரம்பிச்சு 10 நாட்களுக்கு பிரம்மோத்சவம் நடைபெற இருக்கின்றது, இதை சேவிக்கிறதுக்கு எல்லா தேவதைகளும் வரணும்னு ஆஹ்வானம் பண்றது. 10ஆம் நாள் கொடி இறங்கின பிற்பாடு விடை சாய்க்கிறதுன்னு சொல்றது. எல்லாரும் நீங்க வந்து இப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டது, அது உங்களுக்கு எல்லாருக்கும் பெருமாள் திருவுள்ளத்துல ஏற்பட்டு உங்களுக்கு அந்தந்த ஸ்தானத்துல போய் நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு 10ஆம் நாள் விடை சாய்க்கிறதுன்னு புராணம் சொல்லுவாசிக்கிறதுன்னு எல்லா ஊர்லயும் இந்த வழக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்ப இது நல்ல காரியம் பண்ணுவானா பாக்குறதுக்கு வருதுன்னு தேவதைகள் வருது, நியாயமான விஷயம். இப்ப நடக்கிறதோ தூர்த்தாயுத்தம், ஒரு தூர்த்தன் பண்றது, ஒரு காமுகன் பண்ற செயல், அதை பாக்கிறதுக்காக இந்த யமுனை கரையில வந்து கண்ணன் அந்த ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ராசக்கிரீடம் நடைபெறுகிறதுன்னு நாரதர் போய் சொல்லிட்டேரான். அந்த தேவதைகள் மொத்த பேரும் 500,000 பேர் நடுவுல கண்ணன் எப்படி அந்த ராசக்கிரீட பண்றேன்றத பாக்கணுமா? அங்கனா மந்திரே மாதவான்னு ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒத்தனா இருந்துட்டு நடுவுல ஒரு கண்ணனும் இருந்துட்டு இது என்ன அற்புதமான ஒரு விஷயம், இதை நாங்க பாக்கணுமேட்டு ஓடி வந்துட்டாளாம். வாசுதேவ தவ பாசமான மிக ராச கேடி ரச சௌரபம் தூரத்தோப்பி கலு நாரதா கதிதமா கலைய குது காகுலா வேஷபூஷண விலாச பேஷல விதாசினி சத சமாவிருதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோ ததுர மண்டலி. இப்போ இவர் பண்ணது நல்லதா கெட்டதா, இது புண்ணியமா பாப்பமா, இது இவர் பண்ணா புண்ணியம் நாமெல்லாம் பண்ணமானா பாப்பமா? லோபனீய மிருது பாத பாத கிருத தாளமேளன மனோகரம் பாணி சங்கணித கங்கணஞ்ச மூரம் சலம்பித கரம்புஜம் ஸ்ரோணி பிம்பஜ கலதம் சலதம்பரம் பஜத ராத கேளி ரசடம்பரம். அவ தோள்ல கைய போட்டுண்டு பெருமாள் அந்த ராசக்கிரீட பண்றாராம். முதுகுல கைய வச்சுட்டு ராசக்கிரீடம் பண்றேன். இப்படி எல்லாம் குறவை கூத்து ஆடுறதுன்னாக்க அப்போ இது நியாயமா? இது
உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இது சரியில்லையே, ஆனா இவர் காமுகனாக நடந்துட்டு இருக்காரு, இது போய் பெரிய விஷயமா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லி சொன்னா, இப்ப இந்த மாதிரி நடந்துகிறது இது பெருமாளுக்கு பிரீத்தியா இருக்கா பிரீத்தி அப்ரீத்தியா? பெருமாளுக்கு எதெல்லாம் பிரீத்தியாக இருந்துட்டு இருக்கோ அது மொத்தமே அதுதான் புண்ணியம். பெருமாளுக்கு அப்ரீதமாக பிரியமில்லாததாக இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பாப்பம்னு சொல்லி டெபினேஷன் பண்ணமான கொடுத்தமானாக்க, இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இங்கு பெருமாளுக்கு பிரீத்தியான காரியத்தை பண்றே, ஆகையால இது புண்ணிய காரியம் தான் சொல்லணுமே தவிர அப்பிரியமான காரியம் இல்லைன்னு சொல்லி சொல்லணும். இங்க சுவாமி தேசிகன் யதவாபிதயத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறார். விமோகனே வல்லவ கேகினேனாம் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம். வல்லவ கேகினேனாம் கோபிகளுடைய அந்த இடத்துல விமோகனம் அவளோட சேர்ந்து விளையாடி எல்லாம் பண்ணாலும் கூட சுரதம் மோகனம்னு சொல்லப்படுகிறது, அதெல்லாம் வந்து பண்ணா கூட பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம்ன்றது ஸ்திரீ சங்கத்தினால வரக்கூடியது, அது துளி கூட போகலன்னு சொல்லி சொல்ற. ராமாயணத்துல ராமருக்கு எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாலும் கூட சீதா பிராட்டிய பார்த்து சொல்ற, உன்னுடைய பாதிவிரத்தியத்துல ஏதனா பங்கம் வந்திருக்குமோ என்னமோ, ஏகாசா தசிசான்னு இங்க பத்து திக்கும் இருந்துட்டு இருக்கு, நீ எங்க வேணா போய்க்கோமான்னு சொல்லி சொல்றார் அவர். அப்படிலாம் அனுஷ்டிச்சு காமிச்ச வந்த பெருமாள் இங்க தானே விபரீதமாக நடந்துட்டு இருக்கிற, இதனால அவருடைய பிரம்மச்சரியம் கெட்டு போயிடாதா என்று கேட்கிறா. அதுக்கு பொண்ணு குறைக்கு இல்லைன்னா, சம்பத்ததே பாலக ஜீவனந்தது சத்தியன ஏனைவ சதாம் சமக்ஷம். சத்துக்கள் நடுவுல அவரே பிரதிஜை பண்ணுறான், பிரதிஜை பண்ணி சொல்லி சொல்ற. இங்க ஒரு விஷயம் சொல்ற, அர்ஜுனன் 12 மாசம் பிரம்மச்சரியத்தை ஆசிரிச்சு இவாள தர்மபுத்திரர் முதலியவர்களை பிரிஞ்சு தீர்த்த ஸ்நானம் பண்ண போயிட்டார், தீர்த்த யாத்திரை போயிட்டார். அப்படி போகச்சே ஒரு நாக கன்னிக அர்ஜுனனிடத்துல ஒரு ரொம்ப ஒரு மோகிச்சு போய் நீ என்னோட சேரணும் என்னோட இருக்கணும்னு கேக்குற. அப்போ அர்ஜுனன் சொல்றான், பிரம்மச்சரியம் இதம் பத்ரே மம துவாதச மாசிகம் தர்மராஜேன சாதிஷ்டம் நாகமஸ்மி ஸ்வயம் வசகான்னு சொல்ற. தர்மராஜாவே சொல்லியிருக்க, 12 மாச காலம் நீ பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும், ஆகையால தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு எங்கேனா இருந்துட்டு வா, நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆகையால உன்னோட நான் சேர்ந்தேன்னாக்க என்னுடைய பிரம்மச்சரியம் போயிடுமேன்னு சொல்லி சொல்ற. ஜானாமியகம் பாண்டவேய யதா சரதிமேஜனம் ததாஹிதே பிரம்மச்சரியம் இதம் ஆதிஷ்டவான் பிரபு. பரஸ்பரம் வர்த்தமானான் திருபதாத்மஜாம் பிரதி யோனு பிரவிசேன் மோகாத்து சனோ துவாதச மாசிகம். அவள் சொல்ற, எனக்கும் தெரியும் அது என்னன்னா, எனக்கும் உங்களுக்குள்ள 5 பேர் இப்போ ஒரு பெண்ண 5 பேர் கல்யாணம் பண்ணிண்டா திரௌபதிய. இப்ப திரௌபதி கல்யாணம் பண்ணிண்டான்னு சொல்லிட்டு இந்த காலத்துல ஒரே பெண்ண 5 பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு, 5 புருஷால் ஒரு பெண்ணுக்கு பர்த்தாவாக ஆக முடியுமான்னு ஒரே சமயத்துல ஆக முடியாது. அங்கேயும் ஒரு நியத்தி அவளுக்குள்ள ஏற்படுத்துண்டா, ஒரு கால விசேஷத்துல ஒருத்தரோட இருக்கச்சே இன்னொருத்தர் பார்க்க கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்கச்சே, உனக்கு வந்து வேற ஒருத்தரோட திரௌபதி இருக்கச்சே நீ பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுனால அதுக்கு பிராயச்சித்தமாக 1 வருஷ காலம் போகணும்னு சொன்னது எனக்கு நல்லா தெரியும். அவளே சொல்ற, யோனோ அனுப்பிரவேசான் மோகாத்து சனோ துவாதச மாசிகம் வனேதரே பிரம்மச்சரமதி எஸ் சமய கிருத்தகாம். பரித்ராணாஞ்ச கர்த்தவியம் ஆர்த்தானாம் பிரதலோச்சனா கிருத்வா மம பரித்ராணாம் தவ தர்மோ நலுப்பியதே. ஆர்த்தாளாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அவளை ரக்ஷணம் பண்றதுன்றது இருக்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ரொம்ப ஆர்த்தையாக இருந்துட்டு இருக்க, என்ன ரட்சிப்பது என்கிற முறையில நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்க, இது தர்மம் தானே தவிர அதர்மம் கிடையாதுன்னு சொல்ற. எதிஜாப்பியச தர்மசிய சூக்ஷ்மோபி சாத் வத்திக்கிரமஹா சச்சதே தர்ம ஏவ சாத்து தத்வா பிராணான் மமார்ஜுன. இது தர்மத்துக்கு வரச்சே சூக்ஷ்மம், தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் தெரியணும்,
இங்க ஒரு பிராணனே போற நிலையில இருந்துருக்கிற ஒருத்தருடைய ரக்ஷணத்துக்காக அவருடைய சரீர சம்பந்தம் ஏற்பட்டதுன்னாக்கா அதனால அது அதர்மமாக ஆகாது. வாலிபதத்துல பார்க்கட்டு, சூக்ஷம் பரமதுர்ஜேயாக சதான் தர்ம பிளவங்கமான்னு வாலிய பார்த்து சொல்ற. அப்ப ராமா உனக்கு வேணும்னு சொன்னா நான் ஒரு க்ஷணத்துல சீதையை கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேன்னா, நீ இப்படி மறைஞ்சிட்டு இருந்து என்னை அடிச்சியே, இது ஒரு க்ஷத்ரிய தர்மமா நீ பண்ணதுன்னு சொல்லி சொல்லச்சே. அதுக்கு சமாதானம் பெருமாள் சொல்ற வார்த்தை, சூக்ஷ்மா சதாம் தர்மா சூக்ஷ்மா, சத்துக்களுடைய தர்மம் இருக்க ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது, அது எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால நீ ஒரு பிளவங்கமான ஒரு குரங்கு தானே, உன்னால சொல்ல முடியாது, உனக்கு தெரியாதுறான்னு சொன்ன. இப்ப இந்த இடத்துல கண்ணனுக்கு ஏற்பட்டது இருக்க, கண்ணனுக்கு உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அவன் தூர்த்தனாக செஞ்சான்ற ஒரு காரியம் இருந்துருக்க, அது சம்பத்ததே பாலக ஜீவனந்தது சத்தியன ஏனைவ சதாம் சமக்ஷம். இங்க பரீட்சித்து ஒரு உத்தரையனுடைய கர்ப்பத்தில இருந்து அந்த கர்ப்பம் சிராவமாய் ஒரு கரிக்கட்டையாக விழுந்தது. அப்ப கரிக்கட்டையா விழச்சே பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால என்ன ஏற்பட்டது இல்லக்கா, அவர் ராஜகுமாரனாக மாறினார். அப்ப பெருமாள் என்ன சொன்னார், கண்ணன் என்ன சொன்னார், யாரு நிஜமான ஒரு பிரம்மச்சாரியாக இருந்திருக்காளோ அவளிடத்துல அவளுடைய ஒரு ஸ்பரிசம் பட்டதுன்னாக்கா இந்த கரிக்கட்டையே குழந்தையா போயிடும்னு சொல்லி சொன்னான். யாருமே முன் வரல அந்த குழந்தைய தொடர்றதுக்கு, எத்தனையோ பிரம்மச்சாரிகள் அங்க இருந்தா இருந்தாலும் யாரும் முன் வரல, தன்னுடைய பிரம்மச்சரியத்தை பரீட்சித்து கொள்வதற்கு யாரும் விரும்பல. அப்போ கண்ணனே சொல்ற, எதுமே பிரம்மச்சரியம் சாத் சத்தியஞ்ச மைதிஷ்டதி அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாலகா பாதேன கமலாபேன பிரம்மருத்ராச்சிதேன பஸ்பரிஷ புண்டரீகாட்சா ஆபாத தல மஸ்தகம் என்பதாக சொல்ற. பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம்னு சொல்லி சொல்ற, ஒரு கரிக்கட்டைய ராஜாவாக்கினான். எதுமே பிரம்மச்சரியம் சாத் சத்தியஞ்ச மைதிஷ்டதி, என்னிடத்துல பிரம்மச்சரியமும் சத்தியமும் என்னிடத்துல இருக்கிறது கணக்கு நிஜமாக இருந்ததுன்னாக்கா, அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாலகான்னு என்னுடைய ஐஸ்வர்யம் தடங்கள் இல்லாததாக இருக்குன்னு சொன்னாக்க இந்த குழந்தை பொழைச்சு எழட்டோன்னு பெருமாள் வார்த்தையை சொல்லிட்டு அந்த திருவடியால பாதேன கமலாபேன பிரம்மருத்ராட்சிதேன பஸ்பரிஷ புண்டரீகாட்சா ஆபாத தலமஸ்தகம்னு காலில இருந்து தலை வரைக்கும் அதை வந்து தடவி கொடுத்து அந்த குழந்தைய ஏற்றுட்ட. பஸ்மன் உபாஹித நரேந்திர குமார பாவம்னு சுவாமி தேசிகன் தேவநாயக்கு பஞ்சாயத்துல சாதிக்கிற. இப்படி எல்லாம் இருக்கிறபடினால உலக அதுதான் சொல்ற, இப்ப டெபினிஷனே மாறி போயிட்டு இருக்கு. எது தப்பு, எது புண்ணியம், எது அப்புண்ணியம்னு சொன்னா, எதெல்லாம் பெருமாளுக்கு புண்ணியமாக இருந்துருக்கோ, எதெல்லாம் பெருமாளுக்கு இஷ்டமானதாக இருந்துருக்கோ அதுதான் புண்ணியம், எதெல்லாம் பெருமாள் அந்த கண்ணனாக இருக்கச்சே அவருக்கு பிடிக்காததாக இருந்திருக்கோ அதெல்லாம் அப்புண்ணியம்ன்றது தான் சொல்லணும்னு சொன்னார். தூர்த்தாக இத்தந்தமகில ராசகோட்சியம் தத்கீர்த்தனம் பரம பாவனமாமனந்தி ராசகோஷ்டியாம் தவ தூர்த்தாயிதம், அந்த திருக்குறவை கூத்தின் பொழுது உன்னுடைய தூர்த்த சரித்திரம்ன்றது யாதொன்று உண்டோ தத்கீர்த்தனம் பரம பாவனமாமனந்தி, அதையே அதை சொல்றது இருந்துருக்க அதுவே நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சிடும்னு சொல்லி அற்புதமாக இங்க ஆழ்வான் சாதிக்கிற. இதே ஆழ்வானுடைய அந்த மகான்களுக்கெல்லாம் ஒரு கண்ணோட்டம்ன்றது ஒரே மாதிரி இருக்கும்ன்றத பார்க்கலாம். கண்ணனிடத்துல யார் யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவளுக்கெல்லாம் எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்றது பார்க்கலாம். லீலா சுக்கர் கிருஷ்ணகர்ணாமத்தில சொல்ற என்னன்ன, அனன்ய சாதாரண காந்தி காந்தம் ஆக்ராந்த கோபி நயனார விந்தம் பும்சஸ்புராணஸ்ய நவம் விலாசம் புண்ணியன பூர்ணேன விலோகயிஷ்யே என்பதாக சொல்ற. கண்ணனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் உள்ளனவே அந்த அல்தி விலட்சணமான கூடியிருக்கிற அந்த
திவ்ய திட்டங்களை எவ்வளவு நாள் நினைச்சாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் அது போராது, திருப்தி வராது. ஆனா அந்த ஒவ்வொரு கணமும் அந்த கண்ணனுடைய திவ்ய சேஷ்டியத்தை அனுபவிச்சிருமானாக்க, அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் என்பதுதான் சொல்லணும். சத்தியமான, இதுதான் சத்தியமான விஷயம் என்பதாக சொல்லி சொல்ற. ஸ்தேயம் ஹரேர் ஹரதி. இப்ப எதெல்லாம் எப்படி போறதுன்றத அவரே இன்னொரு இடத்துல சொல்றேன். தேயம் ஹரேர் ஹரதி என்னவநீத சௌரியம் ஜாரத்வமஸ்ய குரு தல்ப கிருதாபராதம் ஹத்யாம் தசானநஹதிர் மதுபானதோஷம் யத்பூதநாஸ்தனபயஸ்தபுநாது கிருஷ்ணஹ. ஸ்தேயம் ஹரேர் ஹரதி என்னவநீத சௌரியம். கண்ணன் அவநீத சௌரியம் வெள்ளையை திருடி சாப்பிட்டான்ற இந்த விருத்தாந்தத்தை நாம மனசால நினைச்சு தியானம் பண்ணமானாக்கா எப்படி? அதனால நாம திருடின சொர்ணாபகாரம் இருந்துருக்கு. சொர்ணஸ்தேயம்ன்றது பஞ்சமகா பாத்தகத்துல ஒரு பாத்தகம். அந்த பஞ்சமகா பாத்தகம் பண்ணின பாப்பமே கூட போயிடுமா? இது ஒண்ணு. ஜாரத்வமஸ்ய குரு தல்ப கிருதாபராதம். ஆச்சாரியனுடைய மனைவிய தப்பாக நினைக்கிறதுன்றதற்கு இது ஒரு பெரிய பாபம். அந்த பாபம் கூட போயிடுமா? கண்ணன் ராசகோட்டியில எல்லா கோபியர்களோட சேர்ந்து அனுபவித்த கண்ணன் அந்த குறவை கூத்தாடினதை நினைச்சாலே அந்த பாபங்கள்லாம் போயிடுமான்னார். ஹத்யாம் தசான நகதி மதுபான தோஷம். இதே கண்ணன் ராமாவதாரத்துல ராவணவதத்தை பண்ணினார. அது வந்து அந்த ராவணனும் ஒரு பிரம்மவித்து, அதனால லோக திருஷ்டியில பார்த்தோம்னா அது ஒரு பிரம்மஹத்தி. பிரம்மவித்த ஹதம் பண்றது அது பிரம்மஹத்தின்னு தோஷம். ஆனா கூட அந்த ராவணன் வதம் பண்ணினதை நினைச்சாலே நம்மளுடைய பாபம் எல்லாம் சுராபான தோஷம்ன்றது பஞ்சமகா பாதகத்துல ஒண்ணு, அது போயிடும். பூத்தனைக்கு ஸ்தனபயம் நஞ்சூட்டின ஒரு ஸ்தன்யபாக்கம் செய்த இவனுடைய செயலை நாம மனநம் பண்ணமானாக்க அதுல சுராபான தோஷம் போயிடும். ராவணவதம் பண்ணினதை நினைச்சு பார்த்தவான பிரம்மஹத்தி தோஷம் போயிடும். இப்படி எல்லா பாபங்களும் போயிடும் இவர் பண்ணின காரியங்களை கொண்டு பார்த்தமானு. இதுதான் இந்த புண்ணிய பாப்பத்துக்கு டெஃபினேஷனையும் சொல்லி லோகத்துல எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும். இது பெருமாளுடைய சரித்திரம், பரம பாவனது பாவனமானது எப்படி என்பதை ஆழ்வான் இங்கு நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றார். ஆகையால அந்த பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை நாம நினைச்சு நம்மளுடைய பாபங்களெல்லாம் போக்கடிக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். யத்வத்ப்ரயம் ததிஹ புண்யம் அபுண்யமன்யதே நன்யத்தயோர்பவதி லக்ஷணமத்ர ஜாது தூர்த்தஹ ஏதம் தவஹி யத்கில ராசகோட்யம் தத்கீர்த்தனம் பரம பாவனமஹமனந்தி. கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.